அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 3.5 க்வெஸ்சன் நம்பர் 4 டென்த் மேத்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒய் பவர் மைனஸ் 2 வந்தால் அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா கீழே கொண்டு வந்துடும். எப்போவுமே ஏ பவர் மைனஸ் எம்னு இருக்குன்னு வையே, அது எப்படி இருந்துவோம், 1/a^m. ஸோ இன் திஸ் வே கீழே கொண்டு வந்துட்டு இது எப்படி எழுதிக்கலாம், x^y ஹோல் ஸ்கொயர் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். கன்வீனியண்ட்டாக இப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து x/y மட்டும் எடுத்துக்கிறோம். x/y சமம் x/y x/y தானே, எல்லாம் ஒன்று தான். x/y x/y ஒன்று தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன, இது a^2 + 3a − 4/3a^2 − 3 / y என்ன, a^2 + 2a − 8/2a^2 − 2a − 4 சமம். இதை வந்து காரணிப்படுத்தி எழுது. இதை காரணிப்படுத்தி எழுதுனால நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. இது இந்த க்வெஸ்சன் அழிச்சிடலாம். இதில் பெருக்குனா இங்கே என்ன வரணும், −4 + 3. அப்போ 4 1, நடுவில் உள்ள குறிய பெரிய நம்பர் போட்டு +−, இதை எழுதணும். ஸோ இந்த இடத்துல டைரக்டாகவே எழுதலாம், அந்த ஸ்டெப்பு எழுதிதான் எழுதணும், இல்லை டைரெக்டாக கூட எழுதலாம். +4 − 1 + 3, இது இது பெருக்குனீங்கன்னா −4. இதான் 3 பொதுவாக எடுத்துனீங்கன்னா இங்கே என்ன வரும், a^2 − 1 அப்படின்னு சொல்லி வரும். அதை வந்து a+ இங்கே வகுத்தில் என்னவா மாற்றணும், பெருக்கலாக மாற்றணும். ஸோ பெருக்கல் அப்படின்னு போட்டுக்க, இதில் 2 பொதுவாக எடுத்துரு. சரி ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டு வேணா எழுதிக்க, −4/a^2 + 2a − 8. இது கூட 2 பொதுவாக எடுத்துடல, 2 பொதுவாக எடுத்துட்டுன்னா உள்ளே என்ன இருக்கும், a^2 − a தென் −2 அப்படின்னு வரும், a^2 − a − 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a+4 a − 1. இதை வந்து விரிவுபடுத்தி எழுதுனா என்ன வரும், ஃபார்முலா என்ன, a+1 × a − 1. ஸோ பெருக்கல் இதில் 2 ப்ராக்கெட் வேணால் இடையிலன்னு இந்த இடத்துல எழுதிக்கலாம், a+4 a − 1 / 3 ப்ராக்கெட் a+1 a − 1 தென் இன்ட்டு ஸோ 2 ப்ராக்கெட் இங்கே என்ன வரும், பெருக்குனா −2 கூட்டினா −1 இல்லையா. ஸோ a − 2 a + 1 நான் டைரெக்டாகவே எழுதிட்டேன், −2 + 1 − 1 இங்கே எதுவுமே இல்லாட்டி 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் இதை பெருக்குனீன்னா −2, அதே மாதிரி கீழே பெருக்குனா −8 கூட்டினா 2 இல்லையா. ஸோ a + 4 a − 2 + 4 − 2 + 2 அப்புறம் இது இது பெருக்குனீன்னா −8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a + 4 a + 4 அதே மாதிரி a − 1 a − 1 a+1 a + 1 a − 2 a − 2 எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 2/3. தேர்ஃபோர் நம்ம என்னென்ன ஆரம்பித்தோம், x/y அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ x/y சமம் 2/3, தேர்ஃபோர் x/y ஹோல் ஸ்கொயர் சமம், அதை அப்படியே 2/3 ஸ்கொயர் பண்ணினா ஆன்சர் என்ன வரும், 4/9. ஸோ இதுதான் ஆன்சர். தேர்ஃபோர் x^2 − 2 சமம் 4/9.